நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் 18வது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன். நான்லாம் சீமானே வச்சுக்கவேன். முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த விடாம பண்ணிக்கோங்க. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. ஜூன் 4க்கு பிறகு திமுகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு சார்? செயல்படாதவர்களை அல்லது கொஞ்சம் வயது முதிர்வு அடைந்தவர்களை வேறு பொறுப்புகளுக்கு மாற்றிவிட்டு அங்கே புதியவர்களை இளைஞர்களை நியமிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி கருதுவதாகவும், அந்த கருத்துக்கு முதலமைச்சர் அவர்களும் சரி வேறு சிலரும் சரி ஆதரவாக இருப்பதாகவும் நமக்கு கிடைத்த தகவல். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஆக்கப்படுகிற சமயத்திலே அவரிடத்திலே மிக முக்கியமான துறை ஒன்று கூடுதலாக தரப்படலாம். அப்படி தருகிற போது அந்த துறையை யாரிடமிருந்து எடுக்கிறார்களோ அதற்காக ஒரு ஷஃபிலிங் நடைபெறும். அநேகமாக திரு துரைமுருகன் வசம் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அவரிடமிருந்து எடுக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தவுடன் மீண்டும் அந்த துறைக்குத்தான் அவர் அமைச்சராக்கப்படுவார். அந்த அளவுக்கு அவர் கட்சியிலே செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். சிறைக்கு போய் ஓராண்டு கழிந்த நிலையிலும் கூட திமுகவில் அவருடைய முக்கியத்துவம் எள்ளளவும் குறையவில்லை. இப்போது அதிமுகவுக்குள் எந்த சலசலப்பும் ஏற்பட்டு விடவில்லை. ஆனால் சலசலப்பு ஏற்படுமோ என்ற பதற்றம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொற்றிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் இவங்க வந்துருவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த தேர்தலில் புதுசாக விஜய்ன்ற ஒருத்தர் இறங்க போறாரு. அப்போ களம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள திமுக தன்னுடைய கட்சியை சரி பண்ணுது. நீங்களோ கட்சியை சரி பண்றதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கீங்க. சீமானும் விஜயும் இணைந்தா யாருக்கு சார் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போய் முடிய வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே விஜய்க்கென்று இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்பவர்கள் மிக இளைஞர்கள். சீமானுக்கு இருப்பதும் இளைஞர் கூட்டம் தான். ஆகவே அது ஒரு மிரட்டலான கூட்டணியாகத்தான் இருக்கும். திமுகவிலும் சேதாரத்தை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலம். மகிழ்ச்சி சார். அதாவது இந்த தேர்தல் முடிந்த பிறகு திமுக கட்சிக்குள்ளேயும் சரி ஆட்சிக்குள்ளேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது. குறிப்பாக உதயநிதி அவர்களுக்கு எலிவேஷன் கொடுக்க போகிறாங்க. அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒரு மாவட்டமாக்கி ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அடிபட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? குறிப்பாக ஜூன் 4க்கு பிறகு திமுகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு சார்? தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு தீவிரமாக தேர்தல் பணியை ஆற்றினார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வறிக்கை முதலமைச்சரிடம் பென் நிறுவனம் சமர்ப்பித்திருப்பதாக விவரம் அறிந்த சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் திரு சபரீசன் அவர்களுடைய ஆலோசனையின்படி அல்லது அவருடைய வழிகாட்டுதலின்படி இயங்குகிற நிறுவனம் என்று குறிப்பிடப்படுகிற அந்த நிறுவனம் தமிழகம் முழுவதும் தீவிரமாக பலரிடமும் பேசி தகவல் திரட்டி அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கை ரிப்போர்ட் முதலமைச்சரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறு சோர்ஸிலும் முதலமைச்சருக்கு தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவரங்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்சியை சீரமைப்பதற்கு குறித்து தீவிரமாக சிந்தித்து வருகிறார் என்று ஒரு தகவல் இருக்கிறது. செயல்படாதவர்களை அல்லது கொஞ்சம் வயது முதிர்வு அடைந்தவர்களை வேறு பொறுப்புகளுக்கு மாற்றிவிட்டு அங்கே புதியவர்களை இளைஞர்களை நியமிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி கருதுவதாகவும், அந்த கருத்துக்கு முதலமைச்சர் அவர்களும் சரி வேறு சிலரும் சரி ஆதரவாக இருப்பதாகவும் நமக்கு கிடைத்த தகவல். ஆகவே இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் என்பது தேவையற்ற குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்ற கருத்து சில சீனியர்களிடம் இருப்பதாக நான் அறிகிறேன். அவர்களுடைய அதிகார பரப்பு கம்மியாகவும் நினைக்கிறாங்களோ? அதுதான் முக்கியமான காரணமாக இருக்க முடியும். திரு உதயநிதி அவர்களை பொறுத்தவரை புதியவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த சிந்தனை ஒரு வகையில் வரவேற்கத்தக்க சிந்தனை என்று தான் நான் பார்க்கிறேன். புதியவர்கள் என்று சொல்லும்போது அவருக்கு வேண்டியவர்கள், அவருடைய கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள், இளைஞரணியைச் சேர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு பக்கம். கட்சி முழுமையாக அவர் கட்டுப்பாட்டுக்குள் போவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக தான் அது அமையும். ஓகே. அவருடைய நோக்கம் அதுதான். முதலமைச்சர் அவர்கள்
அதை அனுமதித்தால் கட்சியிலே புதியவர்கள் பொறுப்புகளை பெற வேண்டும் என்ற நோக்கம் ஒருபுறம் இருந்தாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் கை ஓங்க வேண்டும் என்பதும் சேர்ந்தே இருக்கக்கூடிய நோக்கமாகத்தான் அது இருக்கும். அந்த வகையில் இரண்டு பேர் போன முறையே இது பரிசீலிக்கப்பட்டதாகவும் நான் சொன்னதைப் போல ஒன்று ரெண்டு பேர் அதை தடுத்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். இந்த முறை அது நடந்தால் ஒரு வகையில் அந்த கட்சிக்கு நல்லது தான், அதிகார பரவலாக்கல் என்பது நல்லது தான், இது குழப்பங்களுக்கு வித்துடும் என்பதெல்லாம் ஓகே. அதிகாரம் பறிபோகாமல் இருப்பவர்களுடைய கூப்பாடு, ஒப்பாரி, அது வந்து அப்படி முழுமையாக அதை நம்ப முடியாது, ஏற்க முடியாது. அதே போல அமைச்சரவைக்குள் ஒரு சிறிய மாறுதல் இருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஆக்கப்படுகிற சமயத்திலே அவரிடத்திலே மிக முக்கியமான துறை ஒன்று கூடுதலாக தரப்படலாம். அப்படி தருகிற போது அந்த துறையை யாரிடமிருந்து எடுக்கிறார்களோ அதற்காக ஒரு ஷஃபிலிங் நடைபெறும். ஓகே. அநேகமாக திரு துரைமுருகன் வசம் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அவரிடமிருந்து எடுக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சராக மட்டும் அவர் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கனிம வளம் யாருக்கு உதயநிதி கைக்கு போக வாய்ப்பு இருக்கா? அல்ல, நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தொழில்துறையோ உள்ளாட்சித்துறையோ ஊரக வளர்ச்சித்துறையோ ஏதோ ஒரு துறை அவரிடம் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த அமைச்சரிடம் இருந்து வருவதோ அதை அவருக்கு கனிம வளத்துறை போகலாம். ஓகே, இது ஒரு பக்கம், இது ஒரு பேச்சு. இன்னொன்று, 10,000 கோடி ரூபாய் பேச்சின் காரணமாக தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்த திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த முறை கூடுதலாக ஒரு இலாக்கா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, தகவல் தொழில்நுட்பத்துறையோடு சேர்ந்து, அல்லது தகவல் தொழில்நுட்பத்துறையை எடுத்துவிட்டு வேறு ஒரு இன்னொரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார். நிதித்துறை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிதித்துறை கிடைக்குமா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மீது முதலமைச்சர் மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறார். நான் கூடுதல் போர்ட்ஃபோலியோ தங்கம் தென்னரசு அவர்கிட்ட தான் இருக்கு, மின்சாரத்துறையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. மின்சாரத்துறை இருக்கிறது, இருந்தாலும் கூட திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தவுடன் மீண்டும் அந்த துறைக்குத்தான் அவர் அமைச்சராக்கப்படுவார், அந்த அளவுக்கு அவர் கட்சியிலே செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் என்றும் ஒன்று ரெண்டு முக்கியஸ்தர்கள் சொல்லுகிறார். அதாவது மின்சாரத்துறையும் மதுவிலக்கு அவர் சிறைக்கு போய் ஓராண்டு கழிந்த நிலையிலும் கூட திமுகவில் அவருடைய முக்கியத்துவம் எள்ளளவும் குறையவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அவர்தான் சிறையில் இருந்தபடியே தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட்டார், தகுந்த உத்தரவுகளை தன்னுடைய ஆட்களுக்கு பிறப்பித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே முதலமைச்சரின் முழு திருப்திக்கு, முழு பாராட்டுக்கு தொடர்ந்து ஆளானவராக அவர் இருக்கிறார். அவர் கோர்ட்ல என்ன பின்னடைவு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் சட்ட ரீதியாக, கட்சியிலே அவருக்கு இன்னமும் பின்னடைவு ஏற்படவில்லை. அவருக்கு பின்னடைவு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிலருடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. ஆகவே அவர் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டால் அமைச்சர் ஆவார். அப்படி மீண்டும் வரும்போது, மின்சாரத்துறை வரும்போது, அப்போ தங்கம் தென்னரசு அவர்களுடைய பணிச்சுமை குறையும். ஆகவே நிதித்துறையிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவாரா என்பது தெரியவில்லை. நிதித்துறை வந்து அவருக்கு ஒரு டென்ஷன் ஜாபாகத்தான் இருக்கிறது, அதிலே ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தாலும் கூட அவர் முதல்வருடைய குட் புக்ஸில் இருக்கிறார். ஓகே. ஆகவே திரு தியாகராஜன் அவர்களுக்கு எந்த இலாக்கா ஒதுக்கப்படும் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் இழந்த முக்கியத்துவத்தை மீண்டும் பெறுவார் என்பது சிலரது கணிப்பாக. ஓகே, மீண்டும் சிஎம் உடைய குட் புக்ஸில் அவர் வந்துட்டாரா சார் பிடிஆர் அவர்கள்? அப்படித்தான் கூறப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு இருந்த முக்கியத்துவத்திற்கு காரணம் முதலமைச்சர் அவர்களுடைய மருமகனுக்கு அவர் மிகவும் வேண்டியவர், சொந்தக்காரர் என்று சும்மா ஜாதி இறைத்து சொல்வார்கள், அப்படி அல்ல. அவருக்கு சிலரை பற்றி சில மதிப்பீடுகள் உண்டு. ஓகே, அதில் நான் தவறு சொல்ல மாட்டேன். அத்தகைய மதிப்பீட்டுக்கு உரியவராக அவர் இருந்திருக்கிறார். முதலமைச்சருக்கும் சென்ற முறை எதிர்கட்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது திரு தியாகராஜன் செயல்பட்ட விதம் முதலமைச்சருக்கு பிடித்திருந்தது, ஆகவே அவரை ஆக்கினார். ஆனால் தெரியாதனமாக ஒரு ஆடியோ டேப்பில் மாட்டிக்கொண்டதால் அவருடைய இலாக்கா பறிபோனது. ஓகே, அந்த ஆடியோ டேப் விவகாரம் இப்போது அமுங்கி போய்விட்டதால் ஒருவேளை அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கலாம். எந்த ஒரு அமைச்சரையாவது அமைச்சரவையில் இருந்து கலட்டிவிட வாய்ப்பு இருக்கா சார் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில்? சேஷியங்கள் அடிப்படையில் ஒன்று ரெண்டு பேருடைய பெயர்கள் அடிபடுகின்றன. கழட்டிவிட போகிறாரா, அல்லது கழட்டி விடாமல் முக்கியத்துவத்தை குறைத்து புதிதாக யாருக்காவது தரப்போகிறாரா? புதிதாக யாருக்காவது தர வேண்டும் என்றால் அந்த அளவுக்குள் இருக்க வேண்டும், அதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். திரு நாசர் அவர்களுக்கு கூட கிடைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர் அந்த இன்னொரு ஒரு நம்முடைய மஸ்தான் அவர்படுவாரா என்பது தெரியவில்லை. ஆகவே இந்த அமைச்சரவையுடைய ஷேப்பில் சில மாற்றங்கள் இருக்கும் என்கிறார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே சார்,
திரு உதயநிதி அவர்களுக்கு எலிவேஷன் இருக்கும் என்கிறார்கள். கட்சி நிர்வாக சீர்திருத்தம் நடைபெறும் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் கிட்டத்தட்ட வெல் இன்ஃபார்ம்டு சோர்சஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல விவரம் அறிந்த நண்பர்கள் தெரிவிக்கின்ற தகவல். ஓகே சார், எப்போ சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? ரிசல்ட் முடிஞ்சு எப்போ சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஜூன் மாசம், ரிசல்ட்டுக்கு முன்பே நடைபெறும் என்ற பேச்சு கடந்த 2 நாட்களாக இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் ஒரு 10 நாட்களுக்குள் நடைபெற்றுவிடும் என்றுதான் நான் பார்க்கிறேன். தேர்தல் முடிவு தெரிந்த 10 நாட்களுக்குள் நீங்க சொன்ன தேர்தல் முடிவிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இங்கே அல்லது தேர்தலுக்கு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவும் நடைபெறலாம். தேர்தலுக்கு முன்பாக என்றால் அந்த ஸ்வேரிங் இன் அதெல்லாம் நடைபெறுவது கடினம். டிராப் பொழிவதும் அது அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் என்பதும் தெரியவில்லை. ஆகவே தேர்தல் முடிந்த ரிசல்ட் வந்தவுடன் இருக்கலாம். அப்படியே எம்ஜிஆர் மாளிகை செய்திகளுக்கு போகலாம் சார். அதிமுக முகாமுக்குள்ள என்ன சார் ஒரே சலசலப்பாக இருக்கு? அந்த சலசலப்பு எல்லாம் ஓரளவுக்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எந்த சலசலப்பும் இல்லை, எடப்பாடி தான் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சில கழக குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆர் உதயகுமார் சொல்லியிருக்காரு. அதுவும் இபிஎஸ் உடைய உத்தரவின் பேரில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் எம்ஜிஆர் மாளிகை முகாமுக்குள்ளே? இப்போது அதிமுகவுக்குள் எந்த சலசலப்பும் ஏற்பட்டு விடவில்லை. ஆனால் சலசலப்பு ஏற்படுமோ என்ற பதற்றம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொற்றி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் திடீரென்று திரு ஆர் பி உதயகுமார் அவசர அவசரமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட்டி எந்த காரணம் கொண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டோம் என்று கூற வேண்டிய அவசியம், அந்த பிரஸ் மீட்டுக்கான முகாந்திரம் என்ன என்ற கேள்வி முதலில் எழுகிறது. ஓகே, அன்றாடம் செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற திரு டி ஜெயக்குமார் அவர்களை தவிர்த்து விட்டு அவரிடம் தெரிவிக்காமல் இங்கே இருந்து மதுரைக்கு தொலைபேசி செய்து திரு உதயகுமார் அவர்களை இத்தகைய ஒரு பேட்டி கொடுக்குமாறு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவர் கேட்டுக்கொண்டார் என்று நான் எப்படி முடிவுக்கு வருகிறேன் என்றால், உதயகுமார் சொல்கிறார், நான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இதை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். ஆக அவரை அதாவது அவர் ஆத்தரை செய்திருக்கிறார். சரி, ஆத்தரை செய்தார். ஏன் அந்த கருத்தை அவர் இப்போது கூற வேண்டிய நெசசிட்டி ஏன்? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பலர் கருதுவதாக ஹேஷிய செய்திகள் மட்டும்தான் வந்தன. யார் சார் விரும்புறாங்க அதிமுக ஒன்றுபடணும்னு? நான் சொல்வது அதிமுக எங்க சார் பிளவு இருக்கு? முதல்ல பிளவு இல்லை சார். ஏன் அப்ப நீங்க வந்து பதட்டப்பட்டு உதயகுமாரை விட்டு பேட்டி கொடுக்குறீங்க? நீங்க கேள்வி அதுதானே, என் கேள்வியைதான் நீங்களும் கேட்கறீங்க. நான் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறோம் அதே கேள்வி தான் நீங்கள் என்ன பார்த்து கேட்குறீங்க. திரு செங்கோட்டையனும் திரு எஸ்பி வேலுமணியும் போய் திரு வைத்தியலிங்கத்தை சந்தித்தார்கள் என்று ஒரு ஊர்ஜிதமாகாத செய்தி ஒன்று வெளிவந்தது. செங்கோட்டையன் அதை மறுத்துவிட்டார். வேலுமணி, நான் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, நான் எந்த அதிருப்தியிலும் இல்லை என்று அவர் பங்குக்கு ஒரு பேட்டி அளித்தார். இப்படியெல்லாம் பேட்டி ஏன் வெளிவந்தது? யூகத்தின் அடிப்படையில் சில செய்திகள் சில பத்திரிகைகளில் வெளிவந்த காரணத்தால் வந்தது. யூகத்தின் அடிப்படையில் வெளிவந்த செய்திகள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அதனால் கட்சி ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறது. கட்சியில் சின்ன பிரச்சனை கூட இல்லை. இவையெல்லாம் யாரோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது கட்சியின் நலனில் கட்சி நலனை கருதாத எதிர்த்தரப்பை சேர்ந்த அக்கறையுள்ள சக்திகள் பரப்பக்கூடிய வதந்தி என்று தீர்மானமாக அதிமுக நம்பினால் இந்த மறுப்பை வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பதற்றம் இவர்களை பற்றி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலில் இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஆரோக்கியமான ரிசல்ட் அதிமுகவுக்கு கிடைக்க போவது இல்லை. அதிமுக இந்த முறை 8 இடங்களில் பின்னால் போகும், 3வது இடத்திற்கு போகும் என்பதுதான் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிற கணிப்புகள், கருத்துக்கள் அல்ல. வெவ்வேறு கருத்து கணிப்புகளில் வெளிவந்து கொண்டிருக்கிற கணிப்பு என்னவென்று சொன்னால், குறைந்தபட்சம் 7 அல்லது 8 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போகும். சரி, கன்னியாகுமரி தொகுதியில் டெபாசிட் இழக்கும் என்று ஒரு பக்கம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, நம்ம தேரப்போறது இல்லை, ஆகவே நம்ம எல்லாம் பிரிஞ்சவங்கெல்லாம் சேர்ந்தாதான் நல்லது அப்படின்னு அங்கங்கே பேசிக்கிறாங்க, கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓபிஎஸ் சைடில் பேசுகிறாங்க, டிடிவி சைடில் பேசுகிறாங்க, இபிஎஸ் சைடில் பேசுகிறாங்க அப்படின்னு விடுமுறை வந்து கொண்டிருக்கிற ஜூனியர் விகடனோ அல்லது ரிப்போர்ட்டரோ நக்கீரனோ இந்த மாதிரி பத்திரிகைகளில் காசிப் காலமில் அல்லது தகவல் பகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கட்சியில் அந்த மாதிரி ஒரு அதிருப்தியும் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கலாம்.
இவெல்லாம் எழுதுனா எழுதிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன எழுதிக்கிட்டோங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வருது, இப்படி இருக்குமோ, வேலுமணி ரெடி ஆகிடுவாரோ, கொடி பிடிப்பாரோ, செங்கோட்டை அதிருப்தியில் தான் இருக்காரோ, தங்கமணி ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காருன்னு பேச்சு இருக்குது, இப்போ அவரும் அதில் சேர்ந்துருவாரோ அப்படின்ற பயம் இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் உதயகுமாரை விட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், பணிவோடு சொல்லிக்கொள்கிறேன், இத்தகைய பேட்டிகள் உங்களுடைய தலைமையை உறுதிப்படுத்தி விடாது. இப்போது நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள், ஆனால் இப்போது உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் கழகத்தின் வலுவான பொதுச்செயலாளரே, இந்திரனே சந்திரனே என்று சொல்லுபவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஓபிஎஸ்ஐ கொண்டாடியவர்கள், ஒரு காலத்தில் திருமதி சசிகலா அவர்களை கொண்டாடியவர்கள், இவர்கள் யாரும் உங்களுக்கு நிரந்தர விசுவாசிகளாக இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய ட்ரூ கலர்ஸ் வெவ்வேறு சமயங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. தியாக தலைவி சின்னம்மா, உங்களை விட்டால் எங்களுக்கு கதி இல்லை என்று அத்தனை பேரும் போயஸ் காலனியிலே போய் கையெடுத்து கும்பிட்டு மன்றாடியவர்கள் தான். அதில் முதலில் கும்பிட்டு மன்றாடியவர் அம்மா சமாதியில் தனியாக போய் நின்று கொண்டு மன்றாடியவர் ஆர்.பி. உதயகுமார். பிறகு கூட்டத்தோடும் சேர்ந்து மன்றாடினார். முதல்ல தனியாக போய் அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இந்த கச்சேரியை. தியாக தலைவி வர வேண்டும் என்ற கச்சேரியை ராக ஆலாபனியோடு ஆரம்பித்தவர் ஆர்.பி. உதயகுமார். பிறகு கோஷ்டி கானத்தில் சேர்ந்து கொண்டார். தம்பிதுரை, மதுசூதனன், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், சைரி துரைசாமி, அத்தனை பேரும் போனார்கள். அம்மா தாயே என்பது போல தம்பிதுரை தலைமையில். ஆகவே இப்படி செய்தவர்கள் நாளை கட்சியில் எந்த விதமான மாற்றம் வர வேண்டும் என்று கருதி ஒரு கோஷ்டி புறப்பட்டால், அந்த கோஷ்டி வலிமையாக இருந்தால் அதிலும் போய் சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஒரு கோஷ்டி வருமா என்பதை இன்றைய தேதியில் சொல்ல முடியாது. தேர்தல் முடிவு எப்படி அமையப்போகிறது, எவ்வளவு மோசமாக அமையப்போகிறது, சுமாரான மோசமா படுமோசமா என்பதை பொறுத்து தான் அதிமுகவுக்குள் பிரச்சனை வருவதும் வராததும் இருக்கிறது. ஓகே சார், ஒரு தொகுதிகளில் வெற்றி, ஒரு 25% ஏடிஎம்கே தாண்டிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஏடிஎம்கே 28% வாக்குகளை அவர் வாங்கிவிட்டால் கட்சி காப்பாற்றப்படும். அப்படியும் அப்போதும் கூட 7-8 தொகுதிகளில் 3வது போனது கவலைக்குரிய அம்சமாகத்தான் பார்க்கப்படும். அதை சரி செய்வதற்கு என்ன செய்வது என்று யோசிப்பார்களா, அல்லது தொடர்ந்து எடப்பாடி வாழ்க என்று கோஷம் போட்டுக்கொண்டு அவருக்கு சேவகம் செய்வதில் தீவிரமாக ஈடுபடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க. ஓகே சார், ஜூன் 4 பிறகு ஓபிஎஸ் டிடி சசிகலா இவங்க என்ன ஆவாங்க? அவர்கள் ஒன்றுமாக மாட்டார்கள். மீண்டும் இதே குரலை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதிமுக ஒன்றுபட வேண்டும், அதுதான் நல்லது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர, யாரும் ஒரு தேர்தலில் தோற்றதனால் அரசியல் காணாமல் போய்விட மாட்டார்கள். எடப்பாடி தலைமையில் தொடர்ந்து தோல்வியைத்தான் தழுவிக்கொண்டிருக்கிறது. கட்சி காணாமல் போச்சா? போகலை. என்ன காரணம்னா, ரெட்டைல சிம்பிள் இருக்கு. அந்த ரெட்டைலையினால் கிடைத்த 60 MLAக்கள் இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சாதான் அது அதுக்கு பிறகுதான் யோசிக்கணும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்த தேர்தலுக்குள்ள கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி சரியாகுமான்றது இந்த தேர்தல் முடிவை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா அடுத்த தேர்தல் இவங்க வந்துருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த தேர்தலில் புதுசா விஜய்ன்ற ஒருத்தர் இறங்க போறாரு. அப்ப களம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள திமுக தன்னுடைய கட்சியை சரி பண்ணுது. நீங்களோ கட்சியை சரி பண்றதை பத்திய சிந்தனையே இல்லாம இருக்கீங்க. செல்வி ஜெயலலிதா காலம் போலவோ, MGR காலம் போலவோ, ஒற்றை தலைமை ஒரு லீடர் அவருக்கு பயந்து நடக்கணும்ன்ற நிலைமை அங்க இல்ல. நம்மள மாதிரி மந்திரியா இருந்தவர் தானே எடப்பாடின்னு நினைக்கிறாங்க செல்வாக்கான சில முன்னாள் அமைச்சர்கள். அவருக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் என்று சில முன்னாள் அமைச்சர்கள் நினைப்பது தீர்மானமாக எனக்கு தெரியும். அப்படியே பாஜக கட்சிகளுக்கு போலாம் சார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25% தாண்டுவோம், ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருந்தாரு. டெல்லி தலைமை தான் அண்ணாமலை அவர்களை வற்புறுத்தி கோவையில் நிற்க வச்சாங்கிற தகவலாம் எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பாஜக தலைமை விரும்பக்கூடிய ரிசல்ட் கிடைக்கவில்லை என்றால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா என்ன? என்னை பொறுத்தவரை நான் பல நேர்காணல்களில் உங்களிடம் கூறி வந்திருப்பது, 15% வாக்குகளுக்கு குறையாமல் பாஜக இந்த முறை பெறும். அது 4-5% கட்சி அல்ல. இனிமேல் தமிழ்நாட்டில் 3வது இடத்திற்கான நிலையில் இன்றைக்கு பாஜக உருவாகி விட்டது. திமுக அதிமுக காங்கிரஸ் என்பது போய் திமுக அதிமுக பாஜக என்று மாறிவிட்டது. திமுக வர்சஸ் அதிமுக என்பதை களத்தில் திமுக வர்சஸ் BJP என்று பிரச்சாரத்தில் மாற்றியவர் அண்ணாமலை என்று நான் சொன்னேன். அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறேன். தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான வலிமையான எதிர்கட்சி ரோலை செய்வது அதிமுக அல்ல, எடப்பாடி அல்ல, திரு அண்ணாமலை என்று நான் கூறுகிறேன். அந்த கருத்தில் நான் இன்னமும் உறுதியாக இருக்கிறேன். ஆகவே தமிழக பாஜக என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருதுருவ அரசியலை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய
சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் என் பார்வை. அப்படி தமிழகத்தில் தொடர்ந்து பாஜகவை மாற்று அரசியலுக்கான ஒரு சக்தியாக பாஜக மேலிடம் முன்னிறுத்துவதற்கு விரும்புகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அந்த கருத்து உண்மையானால் அண்ணாமலை நீடிப்பார். தமிழகத்தில் மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் விரும்புகிறது என்றால் அண்ணாமலை தான் நீடிப்பார். அல்லது மீண்டும் கூட்டணி பாதை என்றால் அப்போது என்ன ஆகும் என்று தெரியாது. ஓகே சார், டெல்லி தலைமை அண்ணாமலையை ரொம்ப உறுதியாக நம்புறாங்களா சார்? நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுடைய பணியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. குறிப்பாக அதன் காரணமாக தான் வட இந்தியாவில் பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை அவர்களை அனுப்பி வைக்கிறாங்களா டெல்லி தலைமை? ஆமாம், நிச்சயம். அவர் தேர்தல் பணி முடிந்தவுடன் பக்கத்து மாநிலம் தொடங்கி வட மாநிலம் வரை பல்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கிறார். டெல்லியிலிருந்து அவர் உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அங்கே செல்லுமாறு பணிக்கப்பட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அகில இந்திய தலைமை அவர் மீது ஒரு பிடிப்போடு இருக்கிறது என்று தான் நான் அதை பார்க்கிறேன். ஓகே சார், குறிப்பாக விஜய் அரசியல் சார், விஜய் அரசியல் தற்போது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அந்த விடியை கிளப்பி போட்டது வந்து சீமான் அவர்கள் தான். நானும் தம்பி விஜயும் இணைவதற்கு வாய்ப்பு இருந்தால் இணைவோம் அப்படிங்கிற ரீதியிலலாம் வந்து சீமான்லாம் பேசியிருக்காரு. கூட்டணியே வேண்டாம்ங்கிறத சீமான் உறுதியாக இருக்காரு. ஒருவேளை விஜய் வந்தா அப்படின்னா சீமானும் விஜயும் இணைந்தால் யாருக்கு சார் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது? என்ன நடக்கும் அரசியல் நிலவரத்தில் பொறுத்த வரைக்கும்? இரண்டு பேரும் முதலில் கூட்டணி சேருவார்களா என்பதில் அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னவென்றால், விஜய் அரசியலில் ஈடுபடுகிற நேரத்தில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக பார்ப்பதற்குத்தான் விஜய் கட்சியினர் விரும்புவார்கள். ஓகே, ஸோ அந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்கு, அதாவது அந்த கேண்டிடேட் என்பதை அக்செப்ட் செய்து கொண்டு அவரோடு கரம் கோர்ப்பதற்கு சீமான் முன்வர வேண்டும். அங்கே ஃபர்ஸ்ட் ஈகோ புள்ளி இருக்கிறது. தொடர்ந்து அரசியல் செய்து, தனியாக அரசியல் செய்து 5% வாக்குகள் வரை வாங்கி நிரூபித்து அதிலிருந்து முன்னேறி 6% என்று வந்து இந்த அப்படியே கொண்டு போக வேண்டும். எவ்வளவு இழப்பு வந்தாலும் தனித்தே பயணிக்க வேண்டும் என்று கருதக்கூடிய சீமான் அதிமுக என்ற பெரிய கட்சி கூட்டணி சேர்வதற்கு ஆர்வம் காட்டிய போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த திரு சீமான் புதிய அரசியல் வரவான திரு விஜய் அவர்களை அவரை முதலமைச்சராக பார்க்க விரும்புகிற அவரது ரசிகர்கள், நான் சொல்வது அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றல்ல, அவரை பார்க்க விரும்புகிறது அவரது ரசிகர்களுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு இவர் போவாரா அவர் பின்னால் என்பது புரியவில்லை. ஒருவேளை இருவரும் கைகோர்த்தால், ஏற்கனவே விஜய்க்கென்று இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்பவர்கள் மிக இளைஞர்கள், வயதில் மிக மிக குறைந்தவர்கள், ஒரு புதிய ஃபோர்ஸ் மாதிரி தான் அது. வெவ்வேறு கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது வாக்களிக்க ஆர்வம் இல்லாமல் இருப்பவர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சீமானுக்கு இருப்பதும் இளைஞர் கூட்டம்தான். ஆகவே அது ஒரு மிரட்டலான கூட்டணியாகத்தான் இருக்கும். ஆனால் எடுத்தவுடன் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. திமுகவிலும் சேதாரத்தை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் திமுக ஆட்சி மீதான அதிருப்தியை அறுவடை செய்ய காத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. திமுக அதிமுகவுக்கு சேதாரத்தை அதிகமாக ஏற்படுத்துமே தவிர இவர்களுக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு பிஜேபிக்கு ஏற்படுத்தாது. ஏனென்றால் பிஜேபிக்கு வாக்களிக்கிறவர்கள் வெறும் மாற்று அரசியலை மட்டுமல்ல, தேசிய சிந்தனை கொண்ட வாக்காளர்கள். அவர்கள் குறுகிய பார்வை கொண்ட தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற சீமானுக்கோ அல்லது விஜய்க்கோ ஆதரவு, அவர் அந்த வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படாது. ஓகே சார், இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் தான் சேதாரம் ஏற்படும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், ஒருவேளை சீமான விஜய் இணைந்தால் அது வந்து திராவிட கட்சிகளுடைய ஓட்டு வங்கியில் தான் ஒரு டென்ட் ஆகும் நீங்க சொல்ல வரீங்க. ஆமாம், குறிப்பாக ஒரு பெண்கள் அரசியலை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். திமுகவை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் துணை பொதுச் செயலராக இருக்காங்க. அங்கே வந்து தூத்துக்குடியில் போட்டி போட்டு தமிழ்நாட்டில் பரவலாக பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க கனிமொழி அவர்கள். அதே போல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்கள் 1000 இலக்கில் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தேசிய பெண்கள் ஆணையத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசியலை பார்த்த வரைக்கும் பெண்கள் அரசியலில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு பெரிய அளவில் இல்லாத மாதிரி இருக்கே சார். குறிப்பாக ஒரு மேல் பதவிகளுக்கு போனாலும் அவங்க வந்து லைம் லைட்டில் இருப்பதாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. செய்திகளில் அவங்களுடைய பேர் அடிபட மாட்டேங்குது. நீங்கள் சுற்றி வளைத்து என்ன கேட்கிறீர்கள் என்றால், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் ஒதுக்கப்படுகிறார் என்று கேட்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அது உண்மையும் கூட, திருமதி கனிமொழி அவர்கள் தேர்தல் சமயத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு மற்ற சமயத்திலே அவருடைய முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதானால், தேசிய அளவில் இந்தி கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம், அந்த தலைவர்களை அழைப்பது, அந்த தலைவர்களை போய் சந்திப்பது, எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே பழந்தின்று கொட்டை போட்டு ரிட்டையராக வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய TR பாலுவை தான் திரும்ப திரும்ப அனுப்புகிறார்களே தவிர திருமதி கனிமொழி அவர்களை அத்தகைய பணிகளில் ஈடுபடுத்துவது இல்லை. அவரை இங்கே எல்லாரும் வரும்போது ஒன் ஆஃப் தி ரிசப்ஷன் வரவேற்கக்கூடிய ஒன் ஆஃப் தி
பர்சனாக அவரை போட்டு விடுகிறார்கள். ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறதுக்கு ஒருத்தரை நாமினேட் பண்ணுகிறார்கள். அப்படி அவருக்கும் யாரையாவது ஒருத்தரை பொறுப்பு கொடுத்து விடுகிறார்கள். இதை தவிர அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அது இயல்பாகவே பெண் அரசியல் பிரமுகர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த அரசியல் பணியில் கிடைத்து விடுவதில்லை. குறிப்பாக எல்லா கட்சிகள்லையுமே. ஆமாம், திருமதி குஷ்பு அவர்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது சரிதான். குஷ்பு அவர்கள் நான் கேள்விப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பினார். அவர் எதிர்பார்த்த தொகுதி அவருக்கு அளிக்கப்படவில்லை. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. குஷ்பு அவர்கள் நிச்சயமாக ஒரு நட்சத்திர வேட்பாளராக இருந்திருப்பார். அது தவிர அவருக்கு வாய்ப்பும் அளிக்கப்படவில்லை. தமிழகத்திலே அவரை கட்சியில் பிரச்சாரத்திற்கும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அது எனக்கு வியப்பாக இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர் பர்சனை ஏன் பிரச்சாரத்திற்கு பிஜேபி பயன்படுத்தவில்லை என்பது. இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சமயங்களில் நடக்கிறது. ஓகே, நீங்கள் அது வந்து புரிதல்ல. மிக அரிதாகத்தான் சிலர் மேலே வருகிறார்கள். கனிமொழி அவர்கள் கலைஞருடைய மகள் என்கிற காரணத்தால் அவர் தவிர்க்க முடியாத நபராக இருக்கிறாரே தவிர அவருக்கு முத்து கிடைக்கல. அதே போல் டாக்டர் தமிழிசை மிகுந்த போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த ஆளுநர் என்ற நிலையை எட்டினார். இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு இருக்கிறார். அவருடைய முக்கியத்துவமும் இனிமேல் தான் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். பெண்களில் தமிழகத்தில் பெண் அரசியல்வாதிகள் சமகாலத்தில் யாரும் ஜொலிக்கிற மாதிரி உயர்ந்த நிலையை எட்டுவது என்பது அவ்வளவு சுலபமாக நடைபெறுவதில்லை. இது குறித்து நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொள்வதென்றால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னிடம் ஒரு முறை இது பற்றி பேசியிருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த பார்வை இருந்தது. பெண்கள் அரசியலுக்கு வருகிற பெண்கள் ஒரு தகுதியுடையவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த பொறுப்பை அடைய வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குத்தான் சட்டம் அவருடைய முதல் பதவிக்காலத்திலே தான் சட்டமன்றத்திலே அதிகமான பெண் உறுப்பினர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆக சில பேருக்கு தான் அத்தகைய ஒரு தைரியமான ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இதற்கு ரொம்ப அவசியம். படித்த பெண்கள், நல்ல விவரம் தெரிந்தவர்கள்லாம் மேலே வர வேண்டும் என்று சொன்னால் அதைக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் அவர்களுக்கு அந்த ரோலை கொடுப்பதற்கு. பெண் அரசியல்வாதிகள் நீங்கள் கூறியது போல உயர்ந்த பொறுப்புகளை எட்டுவது சிரமமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் வந்து இன்னும் ஒன்று, சிலர் அதிலே வந்து அவச்சொற்களை தரமற்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது அரசியலில் நிலவுகிற ஒரு துர்பாகியமான சூழ்நிலை என்று நான் பார்க்கிறேன். நாடாளுமன்ற தொடரை பொறுத்த வரைக்கும் திமுகவின் சார்பாக அந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவருக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சிலரிடையே இருக்கிறது. ஆனால் திரு டி ஆர் பாலு அவர்களை மீறி அவருக்கு அது கிடைக்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.